ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்னோடய ஃபோட்டோ காலேஜில் ஒரு ஹார்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணோம். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு ஃபோட்டோ காலேஜ் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆப்னாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அதில் 16 இமேஜஸ் கிரிட் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ 16 இமேஜஸ்க்கு நம்ம வந்து ஷேப் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இமேஜை ரெண்டு இமேஜ் எடுத்தால் போதும் ஷேப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து கையை வந்து ஒரு மாதிரி க்ராஸாக வச்சுக்கணும், இன்னொன்று வந்து நல்லா வெர்டிக்கலாக வச்சுக்கணும். அதையே திருப்பி திருப்பி எடுக்கணும். இது ஒரு 8 times. அதுக்கப்புறம் க்ராஸாக வச்சுருக்கிறது 8 times அண்ட் வெர்டிக்கலாக வச்சுருக்கிறது 2 times. அப்புறம் அந்த இன்பிட்வீன் கிரிட்டெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அழகான ஃபோட்டோஸ் எதுனாலும் இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் டோட்டலி 16 pictures நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டும் தாங்க மெயின் பிக்சர். இதை வந்து ஒரு 8 times சூஸ் பண்ணிக்கோங்க, இது ஒரு 2 times சூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலி 10. அண்ட் ரிமைனிங்க்கு நம்ம இன்பிட்வீன் வைக்கிறதுக்கு, சைடில் வைக்கிறதுக்கு வேறு பிக்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண 16 pictures இப்போ கிரிட் ஃபார்முக்கு வந்துட்டு, கிரிட்டை வந்து எல்லாமே ஈக்குவலாக யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்தெந்த ஷேப் நம்மளுக்கு எங்கே வேணும் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட கிரிட்டை பார்த்திங்க அப்படின்னா, ஷேப் ஃபார்மேஷன் இமேஜஸ் எல்லாமே அந்த எட்ஜஸ்க்கு வந்துட்டு ஓரமாக வந்துட்டு, நடுவில் வந்து நம்ம ஏதாவது டிசைனுக்கு வச்சுருந்தது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளிப் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஃப்ளிப்னால் அப்படியே வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த எல்போ வந்து ஃபோட்டோவோட ஒரு எண்டுலேயும், நம்மளோட ஃபிங்கர்ஸோட டிப் வந்து ஒரு அதே ஃபோட்டோவோட எண்டுலேயும் இருக்கணும், ஒரு எண்டுலேயும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ அது நம்ம அடுத்த ஃபோட்டோவோட ஃபிங்கர்ஸ் வந்து இன்னொரு ஃபோட்டோவோட எல்போவோட மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபார்மேஷன் அழகாக வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அது செட் ஆகிற மாதிரி இமேஜஸை ஜூம் பண்ணி கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி சேர்த்து வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் அழகாக வந்துருச்சு. ஸோ ஹார்ட் ஷேப் வந்துருச்சு. பாட்டம் ரெண்டு கார்னர்லேயும் நான் வந்து தப்பாக முதலே அந்த மாதிரி வச்சுருக்கேன் க்ராஸு. ஸோ அதை வந்து நான் வேறு இமேஜோடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த க்ராஸ் ஷேப் வந்து ஒரு 8 எடுத்துக்கோங்க, அண்டு வெர்டிக்கலாக கை வச்சுருக்கிறது ஒரு 2 எடுத்துக்கோங்க. மிச்ச இமேஜஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேறு எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அழகான ஹார்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க. மெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம்.